பேக் டு மை சேனல் ஐஎம்சிகே. இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கு, அதாவது உங்களுடைய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக கிடச்சிருவாங்க. பட் அந்த 4000 வாட்சர்ஸ்ன்றது வந்து ரொம்பவே கிடைக்க மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்படணும். அந்த 4000 வாட்சர்ஸை உங்கள் சேனல் எப்படி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. மறக்காமல் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ்க்கும் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான டிப்ஸ்க்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ வாட்ச் பண்ணி முடியும். ஓகேங்களா? ஐ வெயிட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டே வாங்க. கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்காதிங்க. அந்த கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணால் தான் அந்த கிளிக் த்ரோ ரேட்னு ஒன்று இருக்குது யூடியூப்பில். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும், வியூஸும் நமக்கு அப்போ தான் வந்து அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் உங்கள் சேனல் வந்து க்ரோ அப் ஆகும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணணும் ரெகுலராக. இது ஒரு டிப்ஸை நான் வச்சுக்கோங்க. செகண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணே இல்லை, அந்த வீடியோவோட லென்த்தை வந்து அதிகப்படுத்துங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அந்த வீடியோவோட லென்த்தை வந்து கம்மியாக க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 4 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வீடியோ வந்து வீடியோவோட லென்த் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய வீடியோ லென்த்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கணும். 10 மினிட்ஸ் மேலே இருந்தால் தான் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குற ஏதாவது ஒரு வீடியோ வைரலானால் கூட உங்களுக்கு லக்கு தானே. இப்போ வந்து 10 மினிட்ஸ் இருக்க வீடியோ ஏதோ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு, ஒரு 10K வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு வாட்சர்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ வரும். சரிங்களா? எவ்வளவோ வரும். அது மாதிரி தான் நீங்கள் வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க வீடியோவாக வந்து மேக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதாவது அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது 2,40,000 மினிட்ஸ் இருக்குது மொத்தமாக. அந்த 2,40,000 மினிட்ஸை அப்போ தான் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ரெகுலராக கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோவோட லென்த்து 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக க்ரியேட் பண்ணுங்கள். நான் நிறைய சேனலில் வாட்ச் பண்ணியிருக்கேன், நிறைய சேனல் நானுமே பார்த்துருக்கேன். நிறைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களும் சரி, அண்ட் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் சரி, அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் அப்படிலாம் விடாதீங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பிளேலிஸ்ட் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டை, பெஸ்ட்டான பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுங்க இந்த பெஸ்ட்டான பிளேலிஸ்ட்டை நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி கரெக்டாக உங்களுடைய சேனலில் வந்து, அதாவது உங்களுடைய அந்த வீடியோ, சரிங்களா, அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ கீழே நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படி அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க அந்த லிங்க்கு கீழே கொடுக்கும்போது அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணும்போது அந்த லிங்க்கையுமே கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து பார்க்க வர்ற வியூவர்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பிளேலிஸ்ட் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண தெரில அப்படின்னா, அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், அதர் வீடியோவில் இருக்க, அதாவது உங்கள் வீடியோவில் இருக்க வேறு வேறு வீடியோ பெஸ்ட்டான வீடியோவில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் அந்த வீடியோட லிங்க்லாம் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? எதுக்காக அடுத்த வீடியோட லிங்க்கெல்லாம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணும்போதும் அண்ட் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறத விட அடுத்தடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க போய் தேட தேவையில்லை. இதுதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு வந்து டைட்டில் வந்து ஏனோ தானோ வைக்காதீங்க. அண்ட் பார்க்க வர்ற வியூவர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸ் வந்து அட்ராக்ஷன், அது வியூவர்ஸ் வந்து தேடுற வகையில் வியூவர்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்லேயே சர்ச் ஐக்கான்றக்கும், இப்போ ஹவு டு மேக் ஏ யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதை ரிலேட்டட் நிறைய அதை சர்ச் பண்ணியிருப்பாங்க வியூவர்ஸ் வந்து. அந்த சர்ச் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸு அதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோ மேக் பண்ணுவீங்க இல்லையா, இங்கே எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணாலும் சரி அந்த வீடியோவுக்கு டைட்டிலை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் பார்க்க வர வியூவர்ஸ்க்கும். அப்போ தான் வந்து வியூஸ் கொஞ்சம் போகும், அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் வந்து அதிகமாக ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய டேகு, சரிங்களா, வீடியோக்கு சம்மந்தம் இல்லாமல் நிறைய வேர்ட்ஸில் வைக்காதீங்க. நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதே மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ அதே மாதிரி சர்ச் பண்ணி அதில் வர டேக்ஸை எடுத்துமே உங்களுடைய வீடியோவில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல டேக்காக பயன்படுத்துங்க, நல்ல டேக்ஸாக பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து வியூஸ் வந்து சர்ச் பண்ணல அண்ட் உங்களுடைய வீடியோ ரேங்கி கை ஃபஸ்ட்டாக வந்து நிற்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ண முடியும்.
அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டிப்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐஎம் சி கே. இன்றைக்கி வந்து அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பற்றின டிப்ஸுக்கும் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸுக்கும் அப்புறம் ஆல் டெக் வீடியோஸ்க்கும் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், என் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஐ எம் சி கே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை நண்பா.